அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற பாண்டிச்சேரி ஹோம்கார்டு எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கேள்வியில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது அனைத்து விதமான எக்ஸாமுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நேரம் கருதி முதல் கேள்வி வந்து நம்ம பார்த்துடலாம் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் புகழ்பெற்ற நடனம் என்ன அப்படின்னா கார்பா தாண்டியா திப்பானி கோம்ப் அப்படிங்கிறதுலாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் கார்பா தாண்டியா திப்பானி கோம்ப் இதில் இந்த கார்பா நடனத்தை யுனெஸ்கோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் ஓகேங்களா அதில் ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி இன்டேஞ்சிபிள் அப்படின்னா என்னென்னா தவிர்க்க முடியாத அப்படின்னு அடுத்தோம் அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து யுனெஸ்கோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து சேர்ப்பாங்க அதில் இந்தியாவில் இது வரைக்கும் பதினாலு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட் ஆகியிருக்கு அதில் பதினஞ்சாவதாக சேர்த்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பான நடனத்தை சேர்த்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா அதுக்கப்புறம் யோகா இதெல்லாமே வந்து இந்தியாவுக்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கிறதுல தான் இந்த இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டில் கார்பார் நடனத்தையும் சேர்த்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து பதினஞ்சாக தேர்வாயிருக்கு பதினஞ்சாவதாக தேர்வாயிருக்கு ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றாவதாக தேர்வானது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்தில் நாற்பத்தி ஒன்றாவதாக தேர் தேர்வானது சாந்தி நிகேதன் நாற்பத்தி ரெண்டாவது தேர்வானது ஒய்சாளர்களுடைய கோயில் இது கர்நாடகாவில் வந்து இருக்குது சரிங்களா ஆனால் இது வேறு ஓகேங்களா இது வந்து இன்டான்ச்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அதாவது இதை மாதிரி இன்னொன்று வராது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் இதில் சேர்ப்பாங்க ஸோ கார்பாவை அதை ஃபிஃப்டீன்த் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா டு ரிசீவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் யுனெஸ்கோ இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இதை சேர்த்துருக்காங்கப்பா ஓகேங்களா அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இது எந்த ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஹான் பில் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டுக்கான பெஸ்ட்டு டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் ஆடக்கூடிய ஒரு நாகாலாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான திருவிழா தான் ஹான்பில் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா இது நாகாலாண்டில் இருக்கக்கூடிய கிசாமா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க அப்போது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் ஃபேமஸ் அப்படின்னா நாகாலாண்டில் ஃபேமஸ் ஓகேங்களா நாகாலாண்டில் அஃபீஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஓகேங்களா இங்கிலீஷ் தான் வந்து அங்கே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது அந்த இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு இருக்குது அதில் இங்கிலீஷ் வந்து கிடையாது ஓகேங்களா எதெல்லாம் இருக்குது அப்படின்னா பொதுவாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் உருது இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக இல்லை தோ நாகாலாண்டு மக்கள் வந்து அதை ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டில் வந்து இல்லை சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநாடு இது வந்து கிளைமேட்டு சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு இது ஐக்கிய நாடுகள் சபை தான் ஆர்கனைஸ் பண்ணோம் இது இந்த காப் டுவெண்ட்டி எயிட் மாநாடு கிளைமேட் சம்மந்தப்பட்ட காலநிலை சம்பந்தப்பட்ட மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்துச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மெடிடேஷன் சென்டர் தியானம் செய்யக்கூடிய ஒரு சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எங்கே அப்படின்னா இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியும் தியானம் பண்ண முடியும் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்வார்வேட் மகா மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உமா உமார்ஹா அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக சொல்லணுன்னா வாரணாசியில் வந்து பார்த்திங்கன்னா இது உலகத்திலேயே மிகப்பெரிய மெடிடேஷன் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்வார்வேட் மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் டென்னிஸ் இருக்குங்களே சாரி டென்னிஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் மட்டும் நான் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான்கு வகையான டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க ஓகேங்களா எது இது ரொம்ப ஃபேமஸ் டென்னிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பனு அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஓப்பன் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் அதுக்கப்புறம் விம்பிள்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனும் அமெரிக்க ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் டென்னிஸும் ஹாட் கோர்ட்டில் ஆடுவாங்க தரையில் ஆடுவாங்க ஃப்ரெஞ்சு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் தரையில் ஆடுவாங்க விம்பிள்டன் அப்படிங்கிறது வந்து கிராஸ் கோர்ட் புல் தரையில் ஆடுவாங்க இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் அமெரிக்க ஓபன் ஃப்ரெஞ்சு ஓப்பன் இதில் எல்லாத்துலேயும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயித்தது யாருன்னா ஜோகோவிச் விம்பிள்டனில் ஜெயித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புல் தரையில் ஆடக்கூடிய விம்பிள்டனில் ஜெயித்தது கரோலஸ் அல்காரஸ் அப்படிங்கிற ஒரு ஜெயிச்சு ிருப்ப நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ